வாங்க மொட்டை மாடி போலாம் மழை இல்ல நம்ம கார்டன் எப்படி இருக்கு பாருங்க துணியெல்லாம் தோச்சு காய போட்டதெல்லாம் நனைஞ்சு போச்சு சரி மழை தண்ணியில மறுபடியும் நல்லா குளிச்சிட்டுமே போக போக இது மோசமாயிட்டே போகுது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மாற்றணும் மழை காலத்தில் தேவையில்லை வெயில் காலத்தில் தான் இது கண்டிப்பாக மாற்ற முடியாது இருக்கும் இந்த பூ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க புரியுமா எடுத்து டீ போட்டு சாப்பிடுவாங்க டீ போட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது பருப்பு பருப்பு கீரை பார்த்தீங்கன்னா எல்லாமே பூ வந்து ஏதோ ஒரு பட்ரோஸ் செடி மாதிரி இருக்கு இந்த பட்ரோஸ் செடி இல்லை பருப்பு கீரை அங்கேயும் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல ஃபுல்லாகவே கீரை பருப்பு கீரை ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி நிற்குது இது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம வச்சோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மழை நேரத்தில் இப்படி வந்து கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அதுவும் பிரச்சனை கூட சீக்கிரம் கார்டனிங் வ்ளாக்ஸும் நம்ம சேனலில் வரும் மாங்காய் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பார்ப்போமா வாங்க மாங்காய் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பார்ப்போம் எல்லாமே குஞ்சாக தான் இருக்கு இன்னும் நல்லா பெருசாகும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது காயாக மட்டும் தான் இருக்கும் புளிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அது அப்படியே விட்டால் நல்லா பெருசாகவும் வருது ஒரு 750 கிராம் வரைக்கும் நல்லா பெருசாகவும் வருது நல்லா ஸ்வீட்டாகவும் வருது என்ன ரகம்னு தான் தெரியல கற்பூரவல்லி இலை எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் மழையில் ஏற்கனவே நல்லா வாட்டர் இருக்குனால அப்படியே சாப்பிடலாம் சின்ன வயசுலலாம் இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த அளவுக்கு கசக்கும் அவ்வளோ அழுகும் நான் இப்போ நானும் சரி என் குட்டியும் சரி இங்கே வந்து டெய்லி ஒன்று இல்லைனா ரெண்டு கண்டிப்பாக சாப்பிடுவோம் அவ்வளோவா இன்ஃபெக்ஷன்ஸ் ரோட்டில் தொண்டையில் வந்து ஏதாவது வலி இருக்குது ஜலதோஷம் இருக்குது அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது இது துளசி இது வந்து ரெண்டு எடுத்து நம்ம அப்படியே வாயில் போட்டுக்கலாம் இல்லை டீயில் போட்டு சாப்பிடலாம் ஹெர்பல் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன் இது மந்தக்காளி மந்தக்காளியில் விதைக்காக இது விட்டு வச்சுருக்கேன் ஸோ இது எடுத்து அப்படியே ட்ரை பண்ணி அப்படியே நம்ம தூவி விட்டோம்னா அப்படியே நிறைய வந்துடும் இது தானாகவே வந்துடும் தானாகவே வந்தது இது நான் போடவே இல்லை மழை நின்றுடுச்சு ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மேகம் வந்து வந்துட்டுருக்கு கூட்டமாக வராங்க மறுபடியும் ஒரு நல்ல மழை இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் லெமன் கிராஸ் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் இதை வந்து ரொட்டியாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஹெல்த்தி அவ்வளோ உடம்புக்கு நல்லது வாரத்தில் ஒரு தடவை இதை டீ போட்டு கண்டிப்பாக சாப்பிடுவேன் இது பெரிய பாட்டில் மாற்றணும் இது சின்ன பாட்டில் இருக்குது மாற்றினா ஒன்றும் இதுலேயும் நிறைய காய்க்கும் சரிங்க
மழையில ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது. இந்த மழையில சுட சுட ஒரு மேகி செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கு. செஞ்சிடலாமா? நீங்க செய்ய போறீங்களா? செஞ்சிருவோம். தேவையான மிளகாவை நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்துக்கலாம். அடுப்பு பத்த வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெயை போட்டுக்கலாம். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பெரும்பான்மையாக என்னுடைய உணவே வந்து மேகி தான். இப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னுடைய பேச்சுலர் லைஃப் ஞாபகத்துக்கு வருது. பேச்சுலர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் லைஃப்பில் என்ன செஞ்சு சாப்பிடுவீங்க, என்ன அதிகமாக செஞ்சு சாப்பிடுவீங்கன்றத கமெண்டில் தெரிவிங்க. இப்போ கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். அரை டீ ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டேன். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக செஸ்வான் மேகியில் கேப்சிகம் தான் போடுவாங்க, தக்காளி போட மாட்டாங்க. எனக்கு தக்காளி பிடிக்கும் அப்படின்றதுனால நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணுன்றது எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம போட்டுக்கலாம், நமக்கு என்ன வேணாமோ அதை தவிர்த்துக்கலாம். ஏன்னா என் சாப்பாடு என் உரிமை. ஒரு பின் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே மேகி மசாலாவில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம உப்பு அதிகமாக சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு அந்த உப்பு பத்தாது, அதனால தான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பச்சை மிளகாய், நம்ம தோட்டத்து பச்சை மிளகாய். 200 ml தண்ணியை வந்து போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் காரம் அப்படியே ஏறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது மேகி 2 minutes நூடுல். இது உண்மையிலேயே 2 நிமிஷத்தில் ரெடி ஆகுதான்றதை இப்போ நம்ம டைமரை வச்சு பார்த்துடலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது பேர் தான் 2 minutes நூடுல், ஆனால் 2 நிமிஷத்தில் ரெடி ஆகுறதில்லை. அதே மாதிரி நல்ல வாசனை வரும். இதை நீங்கள் அழகாக பார்க்குற மாதிரி இதனுடைய வாசனையும் நீங்கள் முகர்ந்தீங்கன்னா இவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கூடி சீக்கிரம் வரும்னு நம்புகிறேன். அப்போ இதெல்லாம் சமைக்கும்போது உங்களுக்கும் அந்த ரியல் ஃபீல் இருக்கும். இப்போது செஸ்வான் சாஸ் இது போட்டால் தான் வந்து செஸ்வான் மேகி கம்ப்ளீட் ஆகும். ஒரு ஸ்பூன் செஸ்வான் சாஸ் போட்டுருக்கோம். மேகியை ஒடிச்சு போட்டுக்கலாம். இதுக்கு பேர் தான் 2 minutes நூடுல், ஆனால் 2 நிமிஷத்தில் ரெடி ஆகாது. கிட்டத்தட்ட 5 நிமிஷம்னாச்சும் எடுக்கும். இதுக்கு தலைப்பு 2 minutes நூடுல்ஸ் இன் 8 minutes வச்சிடலாமா? ஸோ இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்குது.
அப்படியே நம்ம விட்டோம் அப்படினா இந்த தண்ணி மட்டும் சுண்டுடும் மேகி வந்து வேகவே வேகாது அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கனா இது சிம் பண்ணிடலாம் சிம் பண்ணிட்டு நம்ம அப்படியே மூடி வெச்சிருவோம் இப்படி ஒரு 3 நிமிஷம் இருந்தா போதும் ரெடி ஆயிடும் அதுல கையில ஒரு டீ இருந்தா நல்லா இருக்கும் ஆனா கிடைக்காது என்ன காலையில 7 மணிக்கு டீ குடிச்சாச்சு மண் பாத்திரம் எடுத்து வந்துடலாம் மணி பார்த்தலாம் ரெடி ஆயிடுச்சு அப்படினே கண்டடடாய் வாவ் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு 4 நிமிஷம் ஆச்சு நம்ம கலர்ஃபுல்லா இருக்குல இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி போட்டுக்கலாம் செஷ்வான் மேகில அந்த கொத்தமல்லி மணமும் சேர்ந்து சூப்பரான ஒரு மணத்தை வந்து கொடுக்குது. தி டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போவே எனக்கு ஆர்வமா இருக்கு. இது ஒரு பவுல்ல போட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா? மாரே டெரஸ் வந்தாச்சு செம்ம சூடா இருக்கு போல் குடிக்கவே முடியல டேஸ்ட் பார்த்து நான் திருக்குனே செம்ம டேஸ்ட் தாங்கியாம இருக்கு பயங்கர காரங்க நம்ம தோட்டத்துல விளைற சில்லிஸ் எல்லாம் வந்து பயங்கர காரமா இருக்கு பாருங்க அப்படியே இருக்கு சில்லிஸ் எல்லாம் என்ன பண்ற நான் எடுத்துறேன் இதெல்லாம் சாப்பிட்டனா என்ன பிடிக்கும் மழை சீசன்ல சாப்பிடுறதுக்கு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது நாக்கெல்லாம் புண்ணாயிடும் போல புண்ணாயிடுமே ஆறுன பிறகு சாப்பிட வேண்டியதானு கேட்காதீங்க சூடா சாப்பிட்டதான் இதான டேஸ்ட் வந்து என்ஜாய் பண்ண முடியும் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு அசத்துங்க உண்மையிலேயே சூப்பரா வந்திருக்குங்க என்னாலேயே என்ன நம்ப முடியல இன்னும் நிறைய தடவை பேச்சுலரா இருக்கும்போது செஞ்சு சாப்பிட்டுருக்கேன் ஆக்சுவலி மேகி வந்து அவ்வளோ ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க டெய்லி சாப்பிட்றது தான் பிரச்சனை என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றது தப்பே கிடையாது ஆவி பறக்கிறது தெரியுதா நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள் நான் இன்னும் கலரை கலர் இன்னும் நல்லா ஆவி பறக்குது நான் சாப்பிட்றத பார்த்து கேமராமேனுக்கு வந்து சாப்பிடணும்னு ஆசை தோணும் உண்மை இல்லைங்க சான்ஸே இல்லை இந்த ஐடியா சொன்ன என் வைஃப் வந்து ரொம்ப நன்றி ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க எப்படியாப்பட்ட வீடியோஸ் வேணும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க அது வரைக்கும் ருசியாக சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க பாய் பாய்